அஸ்வினா ஃப்ரம் நாங்க நாலு பேர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் தமிழ் பார்த்துட்டு வந்த எல்லாருக்கும் புதுசா வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை டேப் பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு எப்படி வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆச்சு சோ எவ்வளவு நாள் ஆச்சு அந்த நேரங்கள எங்களோட மனநிலைமை எப்படி இருந்தது இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அனிதா ஆனந்த் அக்கா அவங்களோட நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க எல்வில கேட்டிருந்தாங்க நம்ம சாரி கட்டி பூ வச்சு ஒரு வீடியோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே மைண்டை ஃபிக்ஸ் பண்ணாச்சு ஓகே நமக்கும் மானிட்டேஷன் எனேபிள் ஆச்சுன்னா அப்ப இந்த மாதிரி வந்து அவங்க சொன்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வந்து வந்தாச்சு இந்த கெட்டப்கான ஸ்டோரி இதுதான் ஓகே நம்ம வந்து கதைக்குள்ள வரலாம் மானிட்டேஷன் எனபிள் ஆகுறதுக்கு மெயின் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்சிங் ஹவர்ஸும் ரீச் பண்ணியிருக்கணும் நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்சிங் ஹவர்ஸும் ரீச் பண்ணியாச்சு எல்லா மேஜிக்குமே வந்து லாஸ்ட் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் நடந்துச்சு அந்த 2 மந்த்து நடந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒயிட்டி ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் இருக்குது அதில் போயிட்டு யூடியூபர்ஸ்க்கு தெரியும் அதில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு 2,40,000 மினிட்ஸ் வந்து கடந்துருக்கணும் அப்படி கடந்தால் அது வந்து ஆஸ்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 4000 வந்திருக்கும் நமக்கு என்ன ஆச்சுன்னா வந்து 2,46,000 ப்ளஸ் வந்து போயிடுச்சு ஆனால் வந்து நமக்கு இந்த குரோம் அம்மா குரோமில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவர்ஸ் வந்து ஏறலை அந்த லாஸ்ட் வந்து அந்த 39,017 நினைக்கிறேன் அதில் வந்து அப்படியே நின்றுச்சு அதுக்கப்புறம் அந்த ஆனால் எப்பயுமே டெய்லியும் வந்து 100 மாறிட்டே இருக்கும் ஆர்டர் அட்லீஸ்ட் ஒரு 60-80 மாறிட்டோம் ஆனால் மாறவே 2 டேஸ் ஆயிடுச்சு என்னடா இது ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் வந்து ஏறிட்டே இருக்குது இந்த பக்கம் வந்து அவர்ஸ் வந்து அது கன்வெர்ட் ஆகி வரவே இல்லை அதே வந்து ஒரு ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருந்தது எப்போல்லாம் மொபைல் கிடைக்குதோ போய் மாறிச்சா சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படி சொல்லி ஓகே லேட் ஆகும் இருக்குது அப்படின்ற மாதிரி விட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆஃபீஸ் வந்து வந்ததுக்கப்புறம் அவர் மொபைல் வாங்கி பார்த்த உடனே 4000 வாட்சிங் அவர் ரீச் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டிக் வந்திருந்தது பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ரெண்டு பேரும் ஹைஃபை போட்டுட்டு ஓகே ஒரு பெரிய கடலை வந்து நம்ம தாண்டிட்டோம் சொல்ல முடியாது அந்த கடலுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு என்ட்ரி வந்து நம்ம வந்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக இருந்தது ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அது அந்த டிக்கில் வந்து நம்ம அது அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து எனக்கு மூவ் ஆகவே இல்லை அதுக்கும் வந்து ஒரு 4-5 hours ஆச்சு ஆனதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு மிட் நைட் ஒரு 2:30 இருக்கும் அந்த டைமில் தான் எங்களுக்கு ஆச்சு அது இருக்குது நம்ம தூங்கலை தான் ஹைலைட்டே சரி ஓகே அப்போயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகா சொன்னார் ஓகேங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கரெக்டாக ஒரு 3 மணி இருக்கும் 3 மணிக்கு தான் வந்து நம்ம மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம் ஒரு 3 ஸ்டெப்பு வந்து ஓப்பன் ஆச்சு நாங்கள் வந்து எந்த ஸ்டெப்புமே ஒரு சிலர்லாம் வந்து 2 ஸ்டெப்பு முன்னாடியே பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது தெரியுது ஆனால் நம்ம வந்து எதுவுமே பண்ணலை ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு வந்து ரெடி பண்ணிட்டாரு அதாவது அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணியாச்சு அது ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இது ரெண்டுமே முடிஞ்சாதான் 3rd process வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துச்சு சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக விட்டாச்சு ஒரு 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு அப்படியே போயிட்டே இருந்துச்சு ஓகே எப்போ ஆகுமா இருந்தாலும் நமக்கு இப்போ சீக்கிரம் ஆகிட்டு நல்லா இருக்குமே அப்படின்னா நம்ம சேனல் எதுவும் பிரச்சனையாக இருக்கும் அதனால தான் 2 weeks ஆகும் அப்படின்ற மாதிரி யூடியூப் சைடில் வந்து நமக்கு மெசேஜ் வந்துருந்தது 2 weeks எடுத்து போனாங்க வந்து இது ரிவ்யூ பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஓகே நமக்கு எப்படி 2 weeks ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு ஆனால் எந்த ஒரு சேஞ்சஸும் வரல அதுக்கப்புறம் கிளம்பி நம்ம ஊருக்குலாம் போயிட்டோம் அப்படியே எல்லாமே வந்து ரொம்ப பிஸியாகவே போயிட்டே இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா 1st process வந்து டன்னு வந்துச்சு 2nd process வந்து இன் ப்ராசஸிங் வந்தது ஃபர்ஸ்ட் ஓகே ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா 3rd process இன் ப்ராசஸிங் வந்து சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு என்னன்னா அந்த அது முடிஞ்சிருச்சு மானிட்டேஷன் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் வந்து எங்கள் கூட பார்ட்னர் ஆகிட்டீங்க யூடியூபும் நீங்களும் நாங்கள் 4 பேரும் பார்ட்னர் ஆகிட்டோம் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆன்சர்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து வந்துருந்தது மெசேஜில் அவள் அப்படியா சொல்லிட்டு ஒரு அது வந்து இவர் ஒரு ஹாப்பியாக சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப சிவியராக உடம்பு முடியல அந்த சந்தோஷம் வந்து அந்த 4000 ரீச் பண்ண அந்த சந்தோஷம் வந்து ஆனால் நான் நினச்சேன் நம்ம வந்து கண்டிப்பாக மானிட்டேஷன் எனக்கு ஆயிடுச்சுன்னா பயங்கரமாக கற்றுவோம் குதிப்போம் அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் வந்து நடக்கலை என்னோடய உடம்பு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்ததுனால எனக்கு சிவியர் ஹெட்டேக்கு லோ பிபி அதனால் வந்து அது ரொம்ப ஒரு ஹாப்பியாக வந்து எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியல அது அப்படியே போயிடுச்சு அந்த தருணம்
ஓகே இதுக்கப்புறம் வந்து மாண்டேஷன் எனேபிள் ஆயிருச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துமே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் போயிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் அது எல்லாத்தையுமே நான் கூட இன்க்ளூட் பண்ணுறேன் என்னென்ன ப்ராசஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த எப்பயுமே வந்து அவர்ஸும் வாட்சிங் அவர்ஸும் வந்திருக்கா சப்ஸ்கிரைபரும் பார்ப்போம் இல்லைங்களா அதில் போயிட்டு அந்த டாலர் சிம்பிள் மாதிரி இருக்கலாம் எஸ் அதுக்குள்ளே போயிட்டு நாங்கள் பார்த்தோம் அதுக்குள்ளே போய் பார்க்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா எல்லாத்துக்குமே வந்து மானிட்டேஷன் சொல்லிட்டு எல்லா வீடியோஸ்க்கும் வந்து டாலர்ஸ் வந்து வந்திருந்தது அது ஒன்றுன்னா போயிட்டு ஆன் பண்ணணும் அப்படின்னா அதில் ஷார்ட்கட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது எங்களுக்கு தெரியல சரி ஓகே என்ன கொஞ்சம் ஒரு 198 என்ன ஒரு தான் வீடியோஸ் போட்டிருந்தோம் ஓகே நம்ம அதை அப்படியே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஒன்றுன்னா போயிட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணோம் ஆன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எல்லாமே க்ரீனில் வந்தது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு 2-3 வீடியோஸ்க்கு என்ன ஆச்சுன்னா சடனாக எல்லோவாக மாறிடுச்சு சரி ஓகே ஏதோ மேபி ப்ராப்ளமாக இருக்கும் போல இருக்குது இந்த கொரோனா பற்றி பேசின வீடியோஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி வந்திருந்தது இந்த அவேர்னஸ் வீடியோஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு தற்கொலை எண்ணம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் அதுக்கெல்லாம் வந்திருந்தது சரி ஓகே நம்ம வந்து அது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது ப்ளஸ் மோவாக்கும் டிஸ்டர்ப்டாக இருந்தது சரி ஓகே எல்லாமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு போனோம் இந்த மாதிரி வந்து இப்படி கொடுத்துட்டாங்களே ஆட் வந்து இதுக்கு வந்து சூட்டபிள் ஆடு கிடைக்கல அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் எப்பவுமே டிஸ்டர்பாக இருக்கணும் அந்த மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து யோசித்தோம் நம்ம வந்து இதுவரைக்கும் பண்ணது வந்து எதுவுமே கிடையாது இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து யோசிக்கணும் இது வரைக்கும் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி தான் அந்த என்ட்ரி டிக்கெட் வந்து நம்ம வாங்கியாச்சு இதுக்கப்புறம் போனதெல்லாம் போட்டோம் எந்த வீடியோஸ்க்கு வந்து ஆட்ஸ் வந்தாலும் வரட்டும் வரலனாலும் போட்டோம் இதுக்கப்புறம் இருக்கிற காலத்தை வந்து நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும் டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது தரமான கண்டென்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம நம்பி நம்ம சேனலுக்குள்ளே வராங்க அப்படின்னும் பொழுது அவங்க வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டோடு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நானும் முகமும் கலந்து உரையாடி பயணத்தை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் காட் கிரேஸ் எல்லாம் நல்லா போகும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உண்மையான சப்ஸ்கிரைபருக்கும் நாங்கள் அந்த நேரத்தில் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம் ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை தவிர்த்து நான் யாருமே தெரியாது ஆனால் இருந்தாலும் உங்களோட அன்பால் வந்து இவ்வளோ தூரம் எங்களை சப்போர்ட் பண்ணிங்க அவங்க எல்லாருக்கும் எங்கள் மனதார நாங்கள் நன்றி சொல்கிறோம் எத்தனை முறை நன்றி சொல்கிறோம் எத்தனை முறை நாங்கள் நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடே இணையே ஆகாது ஏன்னா நிறைய சேனல்ஸ் வந்து நம்ம கூட ஸ்டார்ட் பண்ணாங்க நமக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களில் வந்து நமக்கு அந்த ஒரு லக்கு காட் கிஃப்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது இது எங்களால் நடந்தது கிடையாது உங்கள் எல்லாராலுமே நடந்த ஒரு மேஜிக்கு நீங்கள் இல்லைன்னா அது சாத்தியமாக இருக்காது அப்படின்ற அந்த வார்த்தை வந்து இதுக்கு கண்டிப்பாக பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாரி அடிக்கடி கொஞ்சம் தொடச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா ஏன்னா ஃபேன் ஆஃப் எடுத்து பேசுறதுனால சாரி ஃப்ரெண்ட்ஸ் வேற என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இந்த மானிட்டேஷன் ஆயிடுச்சு இல்லைங்களா ஆனதுக்கு அப்புறம் வந்து 48 hours அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஆடு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுலேயும் வந்து ஒரு பெரிய மிராக்கல் நம்மளுடைய சேனலில் நடந்துருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா 48 hours அப்புறம் மானிட்டேஷன் எனபிள் ஆகி 48 hours அப்புறம் வந்து ஆட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே வரும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ரிலாக்ஸாக விட்டுட்டோம் ஆனால் வந்து எங்களுக்கு ஒரு நாள்லேயே அதாவது 24 hours முடியறதுக்குள்ளாகவே வந்து ஆட் வர ஆரம்பிச்சிருது உடனே எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னான் இந்த மாதிரி ஆடெல்லாம் வருது பார்த்தியா அப்படின்னா ஓகே அப்படியா என்ன தெரியல அப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கால் பண்ணி மாதிரி விளம்பரம்லாம் வருது உங்கள் வீடியோக்கு அப்படின்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது முடிஞ்ச அளவுக்கு வந்து விளம்பரம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து எல்லா ப்ராசஸும் வந்து எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த வீடியோ நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதை பார்க்குறவங்க வந்து நீங்கள் யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விடாமுயற்சியோடு வந்து நீங்கள் செயல்படுங்க உழைப்பு என்றைக்குமே வீணாகாது இது வந்து என்னோடய எல்விக்கு வர நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் அடிக்கடிக்கு சொல்லிகிட்ருக்கோம் உழைப்பு என்றைக்குமே வீணாகாது ஸோ நீங்கள் வந்து ஒரு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த கஷ்டம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பலனடைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு பிடிக்காத விஷயத்த நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் நம்ம அதை எடுத்துப்போமா ஒரு சாப்பாடு வந்து நமக்கு பிடிக்காது ஆனால் அது நல்லது நல்லது சாப்பிடு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சாப்பிட மாட்டோம் பிடிச்ச விஷயத்த கொடுத்தா இன்னும் ஆர்வத்தோடு நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிப்போம் இதே தான் வந்து யூடியூப்லேயும் நடக்குது இதே தான் வந்து நம்ம ஒரு யூடியூபராக இருக்க நம்ம வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு எது வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெற்றி பாதையை வந்து நம்ம அடையிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பிடிச்ச விஷயத்த வந்து நம்ம கொடுக்கும்பொழுது அவங்களோட அன்பு சப்போர்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களை மாதிரி இருக்க எல்லா பிகினர் யூடியூபர்ஸ்க்கும் நாங்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவோம் எந்த விதத்தில் நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்